எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தி நகரில் உள்ள வேலுமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலக்கல் சிமை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வைரம். நான் பிரின்சி. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். இவர் படம் எப்படி புக் பண்றாருன்னு எனக்கு தெரியல. மாசத்துல 30 நாள்ல 15 படத்தை புக் பண்ணி வச்சிருந்தாரு. வரிசையா பேக் டு பேக் இவர் அப்டேட் தான் வந்துட்டே இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நடிப்பின் அசுரன். யாருன்னு சொல்லு? தனுஷ். தனுஷ் 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 சாரேதா நடிப்பின் அசுரன்னாலே எல்லாத்தையும் D43 அப்டேட் தான் அன்னைக்கே கொடுத்துட்டோம். அப்புறம் என்ன அன்னைக்கு கொடுத்தா? ஆமா ஆமா பிரின்சி, கொடுத்தோம். இப்ப D44 வந்துருச்சு. ஒரு மனுஷன் அதுல படம் பேரு வைக்கிறது இல்ல. ஆமா, ஆல்பாபெட் மாதிரி D44 45 46 அதாவது தனுஷ் 44 46 அப்படியே போயிட்டே இருக்காரு மனுஷன். இந்த ஸ்பீட்ல போடுனாருனா எப்ப எவ்வளவு படம் முடிப்பாருன்னு தெரியல. போன வாரம் தான் D43 கொடுத்தோம், அதுக்குள்ள D44ஆ? அது போன வாரம், இந்த வாரம் வெட்டி பசங்க என்ன பண்றது? ஆமா மேடம், ஐஏஎஸ் ஆபீசர் டெய்லி காலேஜ் 10 பேருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துதான் மனு வேலை பாப்பாங்க. இப்பதான் உட்காந்து பால் பண்ணு சாப்பிட்டுட்டு தூங்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. என்ன சொல்றாங்க? ஓகே ஓகே ஓகே. அதாவது D44 படம் வந்து நம்ம ஜவஹர் மித்ரா அவர்கள் தான் டைரக்ட் பண்றாங்க. நம்ம ஃபர்ஸ்டே ஒரு அப்டேட் வந்துருச்சு, நம்ம சொல்லிட்டோம். இப்ப இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அதாவது தனுஷ் சாருக்கும் அனிருத் சாருக்கும் நம்மளால சண்டை போயிட்டே இருக்கு, இனிமேல் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ கூட சமீபத்துல பாத்துருப்ப, தனுஷ் சார் படங்களுக்கு எல்லாம் சந்தோஷ் நாராயண் சார் தான் மியூசிக் போட்டுட்டு இருந்தாரு. சோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த கரெக்டா கதைக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப நாள் கழிச்சு அனிருத் சார் இந்த படத்துல D44 திரும்பி ஒன்னா இணையறாங்க. தனுஷ் அண்ட் அனிருத் DNA. யா, அந்த கூட்டி ரொம்ப நாள் கழிச்சு. ஆமா கண்டிப்பா இந்த ஆல்பம் மிகப்பெரிய ஹிட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை மொத்தம் 3 ஹீரோயின். ஆமா வைரம் பாக்குறதுக்கு 2 கண்ணுதான் இருக்கானு, 3 ஹீரோயின் என்ன பண்ண போற? ஒவ்வொரு கண்ணை மனசுக்கு எடுத்து வச்சுக்கோ. அது 3 ஹீரோயின் யார் யாருன்னு தெரியுமா? யார் யாரு ஏங்க? நீங்களே ஒரு மாதிரி சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. யார்? நயன்தாரா. நான் க்ளூ கொடுக்குறேன். அதாவது இவங்க வந்து பார்க்க குட்டி குஷ்பு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹன்சிகா. வாவ் வா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பதில் கரெக்டா சொல்லியிருக்கேன். ஹன்சிகா அவங்க தான். மிச்ச ரெண்டு ஹீரோயின் வந்து புதுசு, ஃபர்ஸ்ட் டைம் கூட பேர் பண்றாங்க. தளபதி கூட ஜோடியா நடிச்சிருக்காங்க. இவங்களும் பப்ளியா இருப்பாங்க. ஹேர் கூட அழகா என்ன சொல்றது, கேர்லியா இருக்கும். யாருன்னு தெரியுதா? கேர்லி ஹேர். கேர்லி ஹேர். நித்யா மேனன். எக்ஸாக்ட்லி. என்னன்னு தெரியல. என்ன சொல்றது, அடமலா அடிச்சு ஊத்த புது கூட. நீ சொல்ற பதிலுக்கு எல்லாம் பார்த்தா. சரி ஓகே ஓகே, ஃபேன் போட்டுக்கோ. ரொம்ப பேருக்கு ஃபேன் போட்டுக்கோ. ஓ ஸ்டீலா, சொல்லிட்டு செய். சரி ஓகே பிரின்சி, ரெண்டு பேரும் கடை சொல்லிட்டேன், மூணு பேரும் சொல்லவே முடியாது. அதான் வாங்கிட்டே எப்படி உனக்கு பிரச்சனை இல்ல. அடுத்தது கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். மூணாவது ஹீரோயின் வந்து எனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச, ரொம்ப பிடிச்ச ஹீரோயின். இவங்க வந்து ஒரு நியூஸ் ரீடரா இருந்து அப்புறம் சீரியல் ஆர்டிஸ்ட் ஆகி அப்புறம் இன்னைக்கு சினிமால பல படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. கரோட்பதி கரோட்பதி உங்களுக்கு ஒரு பரிசு பிரின்சி. மூணு என்ன சொல்றது, மூணு ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க. தனுஷ் படம் D44 மூணு ஹீரோயின் ஹன்சிகா, பிரியா பவானி சங்கர், நித்யா மேன். மூணு பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க. சோ அது மட்டும் இல்லாம நித்யா மேன் பிரியா பவானி சங்கரும் ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் கூட ஜாயின் பண்றாங்க. சோ அந்த படமே ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமான கூட்டணியா தான் இருக்கும். சோ அடுத்தடுத்து அப்டேட் வரட்டும், பொறுத்து பாக்கலாம்.